நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. எங்கேருந்து அப்படின்னா, ப்ளூ டுவெல் ஸ்டுடியோ, அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலில் நாங்கள் ஒரு 40 செகண்ட் வீடியோ கொடுக்குறோம், அந்த வீடியோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு ஒரு மெயில் வந்துச்சு. இப்போ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கடைசியாக அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ரான்சம்வேர் வைரஸ் இல்லைனா ஏதோ ஒரு வைரஸ் உங்கள் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு கிளியராக வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதுதான் எனக்கு நேற்று வந்த இமெயில். என்னன்னா, ப்ளூ டுவெல் ஸ்டுடியோ கோஆப்ரேஷன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் கிட்ட வந்திருக்கு. ப்ளூ டுவெல் ஸ்டுடியோன்னு சொல்லி நமக்கு ஒரு நேம் வந்திருக்கு. குட் ஆஃப்டர்நூன் கிரியேட்டர், த ப்ளூ டீம் இஸ் லுக்கிங் ஃபார் அ பார்ட்னர்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரே வீடியோ கேம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கேமுக்காக நான் வந்து ஒரு 30-42 செகண்ட்ஸ் வீடியோஸ் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் ஃப்ரண்ட்லேயோ இல்லை மிடிலேயோ எங்கே வச்சு போட்டிங்க அப்படின்னா நாங்கள் அமௌண்ட் பே பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்ட்ரே வீடியோ கேம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரே வீடியோ கேம் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னென்னு சர்ச் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரே அப்படிங்கிறது ஒரு ஜூலை மந்த் தான் ரிலீஸ் ஆன கேம். 2 மந்த்ஸ் முன்னாடி ஆடினா சூப்பராக இருக்கும், நீங்களும் ஆடி பாருங்கள். ஒரு பூனை வந்து ஒரு சிட்டிக்குள்ளே, சைபர் சிட்டிக்குள்ளே, அதுக்கப்புறம் இன்ட்ரூசிவாகவும் இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூனை பண்ணும், சூப்பராக இருக்கும். அந்த கேம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆடி பாருங்கள், ஒரு 600 ரூபீஸ் வரும் ஸ்டீமில். ஓகேவா? இப்போ இந்த கேமுக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு நமக்கு கேட்டிருந்துருக்காங்க. எங்கன்னா இந்த கேமை டெவலப் பண்ணது யாருன்னு நீங்கள் இதை பார்த்தா ப்ளூ டுவெல் ஸ்டுடியோ அப்படின்னு தெரியும். ஸோ நல்லாவே தெரியும், ப்ளூ டுவெல் ஸ்டுடியோ தான் இந்த கேமை லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த சென்டர் அட்ரஸை நீங்கள் பார்த்தா ஒரு ஃபிஷியாக உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த FAQ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த FAQ ப்ளூ டுவெல் அட் வால்னி டாட் சீசன்னு ஒரு இமெயில் இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் திருப்பியும். ஓகே, நான் ஆல்ரெடி அந்த கேம் நம்ம ஆடி இருக்கோம்ல. ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், தேங்க்ஸ் ஃபார் எங்களுக்கு ரீச் பண்ணதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து 42 செகண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே வீடியோ கொடுக்குறேன், ஃபுல்லாகவே வீடியோ பண்ணுறேன், ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இமெயில் பண்ணுறேன். பண்ணும்பொழுது இமீடியட்டாக எனக்கு ஒரு ரெஸ்பாண்ட் வருது. என்னன்னா, நான் அனுப்பின இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் வரல. நான் ஃபுல்லாக வீடியோ இப்போ கேம் இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு எனக்கு ரெஸ்பாண்ட் வரல. ப்ளூ டுவெல் ஸ்டுடியோஸ் ஹாப்பி டு வெல்கம் யூன்னு வருது. ஸோ விச் மீன்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட், ஆல்ரெடி எல்லாம் டீஃபால்ட்டாக வச்சிருப்பாங்க. யாராச்சும் ஸ்பேம் யாருக்கு பண்ணணும், யாருக்கு வந்து இந்த மெசேஜ் இமீடியட் அனுப்பணும், எல்லாம் டீஃபால்ட்டாக வச்சிருக்காங்க எனக்கு வருது. என்னன்னா, இந்த மாதிரி குட் ஆஃப்டர்நூன் டியர் பார்ட்னர், ப்ளூ டுவெல் ஸ்டுடியோஸ் ஹாப்பி டு வெல்கம் யூ அப்படின்னு இருக்கு. வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த கேமை பற்றி அவங்க கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்னன்னா, இங்கே பாருங்கள், இப்போது அந்த ஸ்ட்ரேஸ் தேர்ட் பர்சன் அட்வென்ச்சர் கேம் அண்ட் சைபர் சிட்டிக்குள்ள ஆடுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் டு பி ஸ்டெல்தி, நிம்பிள், அன்இன்டெலிஜென்ட் அண்ட் சம்டைம் இன்ட்ரூசிவ். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. கீழே லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட், ஸ்டீமில் நீங்கள் அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுற வெப்சைட், 749 ரூபீஸ் பே பண்ணி. இது பிளே ஸ்டேஷன் ருபீஸ் $29.99, கிட்டத்தட்ட ஒரு 2800 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த இமெயிலில் அஃபிஷியல் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. தென் கீழே, அதுக்கு கீழே வந்தால், அவர் ஆஃபர் இஸ் ஃபார் இன்டெகிரேஷன் 45 செகண்ட் இஸ் ஃப்ரம் $500 to $5000. $5000 அப்படின்னா $3 lakhs+ வந்துடுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போடுற வீடியோஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுறோம். ரெண்டாவது கீழேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்னா அந்த ட்ரைலர் அட் த பிகினிங், இந்த மிடில், ஓகே நீங்கள் ட்ரைலர் எங்கே வேணாலும் போடுங்க, ஃப்ரண்ட்லேயும் போடுங்க, மிடிலையும் போடுங்க, பட் அந்த ட்ரைலரை கொடுக்குறேன் நான் போடுங்கன்றாங்க. அந்த ட்ரைலர் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா இந்த இடத்துல ஒரு இமெயில் இருக்கா. இதுவும் நான் என்ன பண்ணுறேன், சும்மா சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு இதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வருது. அப்புறம் இந்த இமெயிலை நான் என்ன பண்ணுறேன், கூகுள் சர்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்பேமர்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட்ஸ் வரலை. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம இதை அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது ஓகே, ஏதோ மேபி ஒரிஜினலாக இருக்கலாமோ இல்லை டூப்ளிகேட்டாக நமக்கு தெரியல. சரி, நான் இதை வந்து பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பிட்லி, நம்ம ஆன்டிவைரஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ரீடெரெக்ட் ஆச்சுன்னா இன்ட்ரூஷன் டிடெக்ட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணுறேன், ஒரு ட்ராபாக்ஸ் லிங்க்கு போயிருந்துருக்கு, போயிட்டு எனக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுது. தென் அதுக்கு என்னென்னா, ப்ரோமோன்னு ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ப்ரோமோ அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, டெஸ்க்டாப்பில் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஃபைலும் டவுன்லோட் பண்ணியாச்சு. கீழே குயிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அங்கே வந்து யூஸ் த லிங்க் அபவுட் டு ஆக்சஸ் தி ஆர்கே, மோஸ்ட் கன்வீனியன்ட்லி யூஸ் தி கம்ப்யூட்டர் லேப்டாப். நீ கம்ப்யூட்டரும் லேப்டாப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஆஃப்டர் டவுன்லோடிங் ப்ரோமோட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா வாட்ச் தி ப்ரோமோ வீடியோ விச் நீட் டு பி சொல்லி ரீட் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு படிங்கன்றாங்க. அதில் தான் காஸ்ட் பர் இன்டெகிரேஷன், லிங்க் டு யுவர் சேனல், நேம் ஆஃப் த சேனல், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் த்ரூ விச் வி கேன் சென்ட் யுவர் டெபாசிட், எல்லாம் நாங்கள் என்னெல்லாம் அனுப்புவோங்கிறது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்குது. ஃபஸ்ட் அதை படிங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ளே போனால் ஒரு ட்ரைலர், ஒரு 5 ஃபோல்டர், 2 ஃபோல்டர்ஸ், 3-4 ஃபைல்ஸ் தான் இருக்கா. இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் PDF இருக்குது, ட்ரைலர் இருக்குது, அப்புறம் கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. ஃபைன், இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரைலரை வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து இது நமக்கு வேண்டாம், ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல போகிறதுனால இதை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஒரு 42 செகண்ட்ஸ் ப்ரோமோ வீடியோ மாதிரி, அவங்களுடைய ப்ரோமோ வீடியோ, ஸ்ட்ரேயோடைய அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோ.
அவங்க சொன்னது என்ன, கான்ட்ராக்ட் ஃபோல்டருக்குள்ள இதை படின்றாங்க. பட் இங்க வரும்பொழுது இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நான் பார்க்குறேன், டாட் எஸ்சிஆர்னு இருக்கு. எஸ்சிஆர் அப்படிங்கிறது விண்டோஸில் ஸ்க்ரீன் சேவர் ஃபைல், அது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், டாட் எஸ்சிஆர் எக்ஸ்டென்ஷன் வாட் இஸ் தட் அபவுட் அப்படின்னு சும்மா நெட்டில் சர்ச் பண்ணுறேன். போட்டால் எனக்கு அதேதான், எஸ்சிஆர் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஸ்க்ரீன் சேவர் ஃபைல் யூஸ்டு பை மேக்கர்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஸோ ஒரு ஸ்க்ரீன் சேவர் ஃபைலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அங்கே இருக்குது. ரெண்டாவது நல்லா அந்த ஃபைலை நோட் பண்ணால், டாட் பிடிஎஃப் டாட் டாட் எஸ்சிஆர் ரெண்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அப்போது இது வந்து பிடிஎஃபா எஸ்சிஆரா சம்திங் பைன் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு பிடிஎஃப்குள்ளே ஏதோ ஒன்று பைன் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் எனக்கு இங்கே தெரியுது. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டாட் எஸ்சிஆரை பற்றி ஏதாச்சும் ஆர்டிகல் இருக்கா அப்படின்னு அப்படி பார்க்கும்போது, அப்போ வந்து ஒரு குவாரால ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வாட் இஸ் எஸ்சிஆர் வைரஸ், ஹவு டு வி ரிமூவ் அப்படின்னு. எஸ்சிஆர் அப்படிங்கிறது வைரஸ்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா மேபி இந்த டாட் எஸ்சிஆர் அவங்க சைடில் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, வைரஸாக இருந்திருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். அப்படியே கீழே வரும்போது அதை பற்றின கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும்போது, திஸ் இஸ் ரான்சம்வேர்னு இதை கொடுத்துருக்காங்க. மேபி அது எஸ்சிஆரா இல்லை வேறு ஏதோ ரான்சம்வேர் இருந்திருக்கலாம். அப்புறம் கீழே வந்தால் ஃபைல்ஸ் எக்ஸ்டென்ஷன் எஸ்சிஆர் விண்டோஸ் மெஷின்ஸு, அப்புறம் கீழே வந்து மேபி வைரஸ் ஏதோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இருந்தாலும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ எனக்கு அந்த ஒரு டாட் ஃபைல் இங்கே இருக்குது, பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இப்போ நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறேன். சரி என்ன பண்ணலாம், என் சைடில் நான் ஆல்ரெடி இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் நம்ம ஆன்டிவைரஸ் இருக்குது, ஸோ ஏதாச்சும் இன்ட்ரூஷன் வந்துச்சுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணும் போது எனக்கு ஆன்டிவைரஸ் இமீடியட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. என்னென்னா, இது வந்து யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு இது வந்து இந்த ஃபைலை பார்க்கும்பொழுது ஒரு சேஃபாக தெரியலன்னு சொல்லி ஆன்டிவைரஸ் சொல்லுது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரன் திஸ் ப்ரோக்ராம் எனி வேன் கொடுக்கும்போது அப்போ எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த ஃபைல் வெளியே ஒரு வெப்சைட்டு கூட கம்யூனிகேட் ஆகுது. கம்யூனிகேட் அப்படின்னா இங்கேருந்து ஃபைலை மேபி சென்ட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம், பட் கம்யூனிகேட் ஆகுதுன்னு சொல்லும் போது அந்த அட்ரஸ் எனக்கு இங்கே கிடச்சிருக்கான். இதுதான் அந்த அட்ரஸ். இது என்ன அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், சும்மா கூகுளில் போயிட்டு அந்த அட்ரஸை கொடுக்குறேன். என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தா 193.168.191.223 அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க 191.223 ஸோ 191.223. இப்போ அந்த அட்ரஸை கொடுத்தா எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்குது. என்னென்னா, இது வந்து ரஷ்யன் கண்ட்ரி, டொமைன் வந்து MSK.RU ஒரு டொமைன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டொமைன்ஸ் எல்லாமே ஒரு ரஷ்யன் கண்ட்ரிக்கு அசைனாக இருக்குது. ஸோ அதில் அந்தந்த ஐபினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்குது, ஓகேவா. பட் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து உடனே இமீடியட்டாக பிளாக் பண்ணுறது, இன்ஸ்டன்ஸை வந்து பிளாக் பண்ணுறேன். ஓகே, என் கொடுத்து பிளாக் பண்ணியாச்சு. பட் என்கிட்ட அந்த ஐபி அட்ரஸ் இருக்குது, இங்கே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, டாக்குமெண்ட் வாஸ் பிளாக்ட், அதாவது இங்கேருந்து ஒரு வெளியே கம்யூனிகேஷன் போகிறத நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு ஆன்டிவைரஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருச்சு. இப்போ நான் இதை வந்து காமிக்கிறேன், அவுட்போன் கனெக்ஷன், விச் மீன்ஸ் இங்கேருந்து வெளியே போகுது. அப்படின்னா இங்கேருந்து உங்கள் ஃபைலுக்கு யாரோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேய் நான் வந்து இந்த சிஸ்டமுக்கு வந்துட்டேன், இப்போ பாரு உங்களுக்கு நான் கம்யூனிகேஷன் கொடுக்குறேன், இந்தா வச்சுக்கோ இந்த டேட்டாலாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக ஒரு வைரஸ் உங்களுக்கு அனுப்புகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் பிளாக் பண்ணிட்டேன். தென் ரெண்டாவது விஷயம், இந்த ஐபி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஐபியில் நமக்கு ஒரு பர்டிகுலர் 223 ஐபியும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐபிக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூஆர்எல் ஸ்கேண்டர்ட் ஐஓக்குள்ளே போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை நான் கொடுக்குறேன். கொடுத்து அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணால் அதனுடைய ஹோம் பேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். நம்ம சில திருப்பியும் நம்ம சில இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க என்ன தான் இன்வெஸ்டிகேஷன், ஐ மீன் என்ன தான் அந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ போகும்போது எனக்கு ஒரு வெப்சைட்டுக்கு வருது, இதுதான் அந்த வெப்சைட்டையோ ஹோம் பேஜ், ஃபர்பிடன் என்ஜின்ஸ். அப்போனா இங்கே சர்வர் இருக்குது, இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த சர்வர், என்ஜிங் சர்வர் அண்ட் 403 ஃபர்பிடன்னா மேபி இந்த ஃபைல் அக்சஸ் பண்ணுறதுக்கோ இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து என்ன சொல் பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. தென் என்ன பண்ணுறேன், வைரஸ் டோட்டல் .com இதுக்கு போயிட்டு யூஆர்எல் அதே அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த வைரஸ் டோட்டல் .com 18 செக்யூரிட்டி வெண்டாஸ் வந்து எனக்கு ஃப்ளாக் பண்ணியிருக்கு. இந்த யூஆர்எல் வந்து யாருன்னா பாருங்கள், கேஸ்பர்ஸ்கை முதற்கொண்டு டாக்டர் வெப், அவிரா, அதுக்கப்புறம் நிறைய என்ன ஜி டேட்டா, வெப் ரூட், இந்த மாதிரி எல்லா இந்த ஆன்டிவைரஸ் எல்லாமே இது ரீசெண்டாக 7 hours ஆகும் தான் அப்டேட் ஆயிருந்திருக்கு. என்னென்னா இதில் வந்து மலேசியஸ் யூஆர்எல் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லி எனக்கு இந்த வைரஸ் டோட்டலில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தென் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் சஸ்பிஷியஸ் அப்படின்னு சொல்லி, இதை ஓகே நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஃபைலும் பார்த்தீங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணி பிளாக்கும் பண்ணியாச்சு. பிளாக் பண்ணதுக்கப்புறம் இப்போது நீங்கள் இன்ஸ்டன்ஸை பிளாக் பண்ணிட்டீங்க, நீங்கள் சேஃபான்னு கேட்டால் நான் திருப்பி இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இருந்தாலுமே என்ன தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை டெலிட் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்ருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுக்குறேன், இந்த ஃபைல் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கண் முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாலுமே பேக்ரவுண்ட் ப்ராசஸில் அது இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராசஸையும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ப்ராசஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் சிஸ்டம் ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப்ல நீங்க இருக்கா அப்படிங்கிறதையும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க இப்போ கிளிக் பண்ணது வந்து ஸ்டார்ட் அப்ல இருக்கும், டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இதெல்லாம் போய் அங்கங்கே உட்காந்துரும் உங்களுக்கு சிஸ்டம்ல. ஒன்ஸ் ஒவ்வொரு ஃபைல நீங்க எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடி நீங்க பிளாக் பண்ணிருப்பீங்க, பட் உங்க பின்னாடி ஏகப்பட்ட இடத்துல அது இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ப்ராசஸ்லையும் பிளாக் பண்ணியாச்சு, பட் இது நம்ம ஸ்கேம்னு நமக்கு தெரியணும்ல. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ரிசர்ச் பண்ண போறோம். என்னன்னா இந்த ஸ்ட்ரே வீடியோ கேம் இருக்கா, அந்த ஸ்ட்ரே வீடியோ கேம் டெவலப்பர் யாரு, ஐ மீன் டெவலப்பர் யாருன்னு நமக்கு இங்கே தெரியுது. விக்கிபீடியா ஓப்பன் பண்றேன், டெவலப்பர் ப்ளூ டுவெல் ஸ்டுடியோ அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ப்ளூ டுவெல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்றேன். இந்த ப்ளூ டுவெல் ஸ்டுடியோ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் வேற எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில லிங்க்டின்லாம் கிடைச்சிது. திருப்பி நான் என்ன பண்ண போறேன், அந்த லிங்க்டின் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஒரு 18 எம்ப்ளாயிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டையும் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கம்பெனி சைஸ் வந்து 2 to 10 எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. இங்கேயும் எனக்கு ஒரு சில வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ரீடைரக்ட் ஆகும்போது அப்புறம் இதையும் கொஞ்சம் நான் அனலைசிஸ் பண்ணி பார்க்குறேன், இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு இங்கே ஹெச்கே ப்ராஜெக்ட் இங்கே ஒரு இங்கே ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் கான்டாக்ட் அட் ப்ளூ டுவெல் ஸ்டுடியோ டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதே இமெயில் தான் இந்த இடத்துல உங்களுக்கு இருந்திருக்கும். இஃப் யூ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் டு மேக் அன் அட்வான்ஸ் பேமெண்ட் டு கான்டாக்ட். ஸோ இங்கே அஃபிஷியலாக அவங்க அந்த இமெயிலை கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேமர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல இமெயில் கிடைச்சிருக்கா, இந்த இமெயிலுக்கு நான் என்ன பண்ண ஒரு இமெயில் அனுப்புகிறேன். என்ன இமெயில் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இமெயிலுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறேன். யாருக்கு, அந்த கான்டாக்டுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறேன். இது வந்து திஸ் இஸ் சைபர் வாயேஜ், ஏ செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஃப்ரம் இந்தியா. ரீசென்ட்லி வந்து எனக்கு ஒரு அன்னோன் ஐடியிலேருந்து வருது, வந்துட்டு ஐ ஹவ் ரிசீவ்ட் அ கப்பல் ஆஃப் ஃபைல்ஸ் ஃப்ரம் இந்த சென்டர்லேருந்து எனக்கு வருது. அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் செஞ்சுவித்தி எஸ்சிஆர். அப்புறம் அதோடைய ரெப்புடேஷனையும் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னா எனக்கு இவ்வளோ மலிஷியஸ்னு வருது. நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்களா, நீங்கள் தான் எனக்கு ப்ரொமோட் பண்ணுற ப்ரொமோஷன்ஸ்க்கு மேல் அனுப்புறீங்களா, அந்த கான்டாக்ட் இமெயிலுக்கு நான் ஒரு இமெயில் அனுப்புகிறேன். அனுப்பும் போது எனக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பாண்ட் வருது. என்ன அப்படின்னா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் இஸ் ப்ளீட் நோ ப்ளீஸ் நோட் ஆல் தி கரஸ்பாண்டன்ஸ் ஆன் மீடியா அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் இந்த இமெயிலிருந்து வந்தால் மட்டும்தான் அது லெஜிட்டிமேட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இமெயில் கொடுத்துருக்காங்க. என்ன இமெயில் அப்படின்னா, 47.com, annapurnaaptics.com or blue12studio.com email address. So, இந்த இமெயில் இருந்து வந்தால் மட்டும்தான் அது வந்து கிரியேட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கிறது மட்டும்தான் வரும். எனி அதர் சோர்சஸ் இஸ் லைக்லி அ ஸ்கேம் அண்ட் ஷுட் பி ரிப்போர்ட்டட். ஸோ அப்போ நமக்கு வந்த இமெயில் ஒரு ஸ்கேம் அப்படின்னு 100% இங்கே வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. நம்ம சைட்லேயும் கிராஸ் செக் பண்ணியாச்சு, அது என்ன ஃபைலாக இருக்குன்னு செக் பண்ணியாச்சு. இன்டர்நெட்டில் போய் பார்த்து அவங்களுடைய ரெப்புடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இது வந்து ஒரு மால்வேர். இப்போ இதை நீங்கள் என்கிட்ட ஆன்டிவைரஸ் இல்லாமல் இருந்திருந்தது, எதுவுமே என் சைடில் வைக்காமல் நான் டபுள் கிளிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அழகாக என் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரான்சம்வேரில் எஃபெக்ட் ஆகிட்டு எல்லா ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸும் லாக் ஆகிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி தான் ரியல் டைம் ரிசர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன வெப்சைட்ஸ் எல்லாமே ரியல் டைமில் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு மால்வேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபைல் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சினாரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அங்கே ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்ஸும் வச்சிருப்பாங்க, நிறைய அங்கேயும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸை இப்படி தான் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. ரியல் டைம் இந்த மெயில் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ரியல் டைம் மெயில் இப்படி தான், அதாவது அந்த மெயில் த்ரெட் ஓப்பன் பண்ணாலே தெரியும் என்ன சொல்கிறது, அங்கங்கே லைன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கான்ட்ராக்ட் ஃபோல்டர் லைன் அண்டர்லைன் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபாண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு இடத்துல இட்டாலிக் சைஸ் வருது. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு ஃபாண்ட் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த கீழே நீங்கள் வரும்பொழுது ஐ லுக் ஃபார்வர்டு பேஷ் இந்த கீழே இந்த அவர் லிங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா, இந்த லிங்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்குலாம் ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ரியல் டைம் ஸ்கேம்ஸ் நடக்கும். இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறேன், நான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறேன், $500 வந்து $5,000 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதோ ஒரு இமெயில் வந்தால் கூட பேக்கில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள் சைடில் இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர், ஓகே இதை நான் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி புதுசாக விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.